அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், பாதுகாப்போடு இருங்கள், நம்மால் கொரோனாவை வென்றுவிட முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சமீபத்தில் மறைந்த முன்னாள் நாடாளுமன்றவாதி, தஞ்சாவூரனுடைய ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர், மிக முக்கியமான ஒரு கல்வியாளராக பார்க்கப்படுபவர், மதிப்பிற்குரிய துளசி ஐயா வாண்டையார் உயிர் பிரிந்திருக்கிறது. யார் துளசி ஐயா வாண்டையார், அவரை பற்றிய பின்னணி என்ன, வாருங்கள் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் மதிப்பிற்குரிய துளசி ஐயா. இவருடைய மனைவி பத்மாவதி அம்மாள், மகன் கிருஷ்ணசாமி வாண்டையார். இவர் வந்து அந்த தஞ்சை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்து வருகிறார். துளசி ஐயா வாண்டையார் தன்னுடைய இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மான்ஸ்போர்டு பள்ளிக்கூடத்தில் தான் தன்னுடைய பள்ளிக்காலங்களை முடிச்சிருக்கிறாரு. அதே போல் சென்னையில் லயோலா கல்லூரியில் தான் தன்னுடைய கல்லூரி கால வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகாக தன்னுடைய குடும்பத்தாலேயே துவங்கப்பட்ட தன்னாட்சி கல்லூரியான பூண்டி புஷ்பம் கல்லூரியினுடைய செயலாளராகவும் தாளாளராகவும் இருந்து அதனை தொடர்ந்து நடத்தியும் வந்திருக்கிறார் துளசி ஐயா வாண்டையார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு விதமான பொறுப்புகளை வகித்து வந்தவர் தான் துளசி ஐயா வாண்டையார். அது மட்டும் இல்லாமல் 1991 முதல் 1996 வரைக்கும் இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் இருந்தார். இவர் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பிக்குமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட், விமான டிக்கெட், காருக்கு டீசல் அப்படின்னு பலவிதமான சலுகைகள் கொடுப்பாங்க. அதற்கான தொகைகளை வந்து மத்திய அரசாங்கமே அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த விதமான சலுகையும் இவர் ஏற்கவே இல்லை. இவருக்குன்னு விமான டிக்கெட்டோ, இவருக்குன்னு ட்ரெயின் டிக்கெட்டோ, இவருடைய காருக்கு டீசல் அப்படின்னோ எந்த விதமான செலவையும் மத்திய அரசாங்கம் கொடுத்ததை இவர் ஏற்கவே இல்லை. ஒட்டுமொத்தமாக இவரே டெல்லிக்கு போய் வரக்கூடிய எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக இப்போது வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் கல்வி கண் திறந்த காமராஜர் தொடங்கி இந்த காலத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, திராவிட கழகத் தலைவர் வீரமணி அப்படின்னு பல முக்கியமான அரசியல் தலைவர்களோடு, அரசியல் ஆளுமைகளோடு ரொம்ப நெருக்கமாகவும் நட்போடவும் பழகியவர் தான் மதிப்பிற்குரிய துளசி ஐயா வாண்டையார். தன்னுடைய பூண்டி புஷ்பம் கல்லூரியில் ஒரு பைசா கூட வாங்காமல் பல ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் கல்வியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலேயே வெளிச்சத்தை கொடுத்தவர் தான் துளசி ஐயா வாண்டையார். மிகவும் முக்கியமாக இவர் எந்த விதமான நன்கொடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வாங்காமல் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை படிக்க வச்சிருக்கிறாரு. இன்னுமே ஒரு சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் நியமனங்களை கூட வந்து காசெல்லாம் வாங்குறது விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும், கேட்டிருக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் கூட எந்த விதமான நன்கொடையும் பெறாமல் அதில் ரொம்ப நேர்மையோடும் அறத்தோடும் செயல்பட்டவர் தான் துளசி ஐயா வாண்டையார். இவருடைய கல்லூரியில் இவருடைய உதவியோடு படித்த பல ஏழை மாணவர்கள் மிகச்சிறந்த அளவில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு இந்திய அளவில் பல மாநிலங்களில் மிகவும் முக்கியமான கவனிக்கத்தக்க அரசாங்க பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய சேவைக்கு சூட்டப்பட்ட மகுடம்னு நம்மளால் சொல்ல முடியும். இவருடைய இந்த பூண்டி புஷ்பம் கல்லூரியில் ஒரு நார்மலான கடைநிலை ஊழியர்லேருந்து பேராசிரியர் வரைக்குமே இவர் மீது ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம், தனிப்பட்ட பிரியம், ஒரு உகந்த மரியாதை அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் துளசி ஐயா வாண்டையர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சூழலாக இருந்தாலும் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, மாணவர்களுக்கு எது சரின்னு படுதோ அவர்கள் பக்கம்தான் எப்போதுமே நிற்பதை தன்னுடைய வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் கொண்டவர் தான் துளசி ஐயா வாண்டையார். கல்லூரி வளாகம், நூலகம், ஆய்வகம், கலை விழா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் கல்லூரிக்குள்ளே ரொம்ப பார்த்து பார்த்து செய்தவர் தான் துளசி ஐயா வாண்டையார். திடீர்னு கல்லூரியில் வந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வகுப்புகளில் உள்ள நுழைஞ்சு அந்த நேரத்துக்கு மாணவர்களுக்கு பேராசிரியராக திகழ்வார் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். ரொம்பவே கனிவோடும் ரொம்ப உள்ளன்போடும் மாணவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இவர் பழகியிருந்தார். அதனாலேயே மாணவர்கள் பலரும் இவரை அன்போடும் பாசத்தோடும் கல்வி காவலர், கல்வி தந்தை அப்படின்னு அழைப்பாங்க. அந்த மாணவர்கள் எப்போதுமே துளசி ஐயா வாண்டையாரை ஐயா ஐயா என்று அழைக்க தூண்டியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. காந்தியினுடைய கொள்கையில் ரொம்ப கெட்டியாக பிடித்தவர் தான் துளசி ஐயா வாண்டையார். அது மட்டும் இல்லாமல் காந்தி அவர்கள் வந்து உணர்த்திய மிக முக்கியமான விஷயம் கதர் ஆடை அணிவது தான். ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கதர் ஆடைகளையே வந்து எப்போதும் அணிந்து கொண்டிருந்தார், அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் காந்திகள் மீது எவ்வளோ ஈர்ப்பு இருந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்.
மிக குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளிக்கிழமை தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஸோ அந்த வெள்ளிக்கிழமைகள் எல்லா வெள்ளிக்கிழமைகள் தோறும் வாரம் தோறும் அவர் மௌன விரதம் இருப்பதை வந்து வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் இவர் உணவு கட்டுப்பாடு, உடல்நிலை பேணி காப்பது, யோகாசனம் செய்வது, ஆசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்றவற்றில் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார். இவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் மருத்துவமனை பக்கமே எட்டி பார்க்கல அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி தங்களை உடல்நிலை வச்சுக்கணும், அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்கள உடல்நிலை எப்படி மாறலாம், ஸோ அவங்க எப்படி தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் தான் துளசி ஐயா வாண்டியார். நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு இரண்டு மொழிகளிலுமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகளை கொண்ட இன்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் இவர் எழுதிய புத்தகங்களை இவர் மக்களுக்கு இலவசமாக வழங்கினார் அப்படிங்கிறது இங்கு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த செய்தி. அதே போல துளசி ஐயா வாண்டையாருக்கு இரண்டும் எதிலும் பரிசுகள் கொடுத்தா அதைவிட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரிசாக கொடுத்து பரிசு கொடுத்தவங்களையே தன்னடைக்க வைப்பாரு அப்படின்னு நம்ம துளசி ஐயா வாண்டையார சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறாமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இவர் திகழ்ந்தார். ஏன்னா இவர் கல்லூரியினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இவரை பின்பற்றும் போது இவர் அதற்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரம் தவறாமையில ரொம்பவே சரியா இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிந்தது. அதே போல இவர் தலைமையின் கீழாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்தேறியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஓவியர் மணியம் அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் கதையில பார்த்தீங்கன்னா பல கதாபாத்திரங்களை வரைஞ்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரங்களில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துக்கு அந்த ஓவியர் மணியம் அவர்கள் தேர்வு செய்த முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துளசி ஐயா வாண்டையாருடைய முகம்தான் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாத தகவல் தான். அதே போல் இவருடைய வாழ்க்கையில் ஒபாமாவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் எழுதிய பல நூல்களை பற்றி வாசித்திருக்கிறார், படித்திருக்கிறார் துளசி ஐயா வாண்டையார். படித்துவிட்டு ஒபாமா அவர்களுக்கே வந்து மெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக தன்னுடைய பதில்களை அனுப்பியிருக்கிறார். இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படின்னு உடனே அதற்கான ரிப்ளையும் கொடுத்துருக்கிறாரு பராக் ஒபாமா. அதன் பிறகு இவர்கள் இருவருமே வந்து மின்னஞ்சல் மூலமாக நட்பு பாராட்ட துவங்கியிருக்கிறாங்க. இவருடைய நட்பு அதில் வளர்ந்துருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு ஒபாமா அவர்கள் துளசி ஐயா வாண்டையார்கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு எனக்கு கேளுங்க, உங்களுக்கோ உங்கள் கல்லூரிக்கோ தேவை நல்ல விஷயங்களும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பதில் கொடுத்த துளசி ஐயா வாண்டையார், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கிடச்சிருக்குது, நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு பதில் கொடுத்துருக்கிறாரு துளசி ஐயா வாண்டையார். துளசி ஐயா வாண்டையார் தன்னுடைய கல்லூரியுடைய விழா ஒன்று இருக்கு, முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாம் ஐயாவை வந்து அழைச்சிருக்கிறாங்க. அப்படி அவர் அழைத்த போது இவர் கல்லூரிக்கே வந்து பார்த்து இந்த கல்லூரி நிர்வாகத்தை பார்த்து மெய்சிலிருத்து போய் அவர்கிட்ட அதை சிலாகச சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு கல்லூரி கட்டமைப்பையும் இந்த நிர்வாகத்தையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ரொம்பவே மனமிட்டு பேசியிருக்கிறாரு அப்துல் கலாம் அவர்கள் துளசி ஐயா வாண்டையார்கிட்ட. ஸோ அந்த அளவிற்கு உலகின் தலைசிறந்த ஆளுமைகளோடும் மிக பிரபலமானவர்களோடும் அரசியல் புள்ளிகளோடும் நட்பு பாராட்டியவர், அறத்திற்கும் நேர்மைக்கும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த அறப்பண்பான உதவி மனப்பான்மையும் அதிகம் பெற்றவர் தான் துளசி ஐயா வாண்டையார். அவரை இழந்து நிற்கும் குடும்பத்திற்கு நம்முடைய இரங்கல்கள். அவரை இழந்தது அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டமும் ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் கூடத்தான். நன்றி. மற்றும் ஒரு செய்தியோடு இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.